கம்பீரம் ஜானகி சோகநாசனம் கபீசம் அக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருத மஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். ஆஞ்சநேயரை வணங்குவோம். தற்போது நாம் ரொம்ப ஆச்சரியமான ஆஞ்சநேயரை சேவிப்பதற்காக கோவை கருகே ஒண்டிப்புதூர் அதன் மேம்பாலத்துக்கு அருகேயே இருக்கும் ஸ்ரீராமர் சன்னிதானத்தை அடைந்துள்ளோம். வீதியே ராமர் வீதிதான். இங்கிருப்பது ஸ்ரீராமர் கோயில். இந்த கோயில் சுமார் 112 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது 1901 வருடம், திருவுருவப் படங்களை கொண்டு ராமர் ராமானுஜர் ஆகியோருடைய திருவுருவப் படங்களை கொண்டு பஜனை மடமாக ராம கோஷ்டி மடாலயம் என்கிற பெயருடைய துவங்க பெற்றது. இதோ அன்றே எழுந்தருளியிருந்த ராமானுஜருடைய திருவுருவப் படம். இப்படம் கிட்டத்தட்ட 100 பழமையானது. 1910 ஆண்டு முதலாக இந்த படத்தை வைத்துக் கொண்டு கொண்டல் பாகவதர் என்னும் மகான் இங்கே பஜனை பண்ணிக்கொண்டு அடியார்களுக்கு நல்லதை சொல்லி வந்தார். வெகு காலத்துக்கு இது பஜனை மடமாக இருந்தது. சமீபத்தில் 2003 ஆண்டுதான் ராமருடைய விக்கிரகங்களோடு சேர்த்து கோயில் முழுவதுமாக எழுப்பப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு பக்தர்கள் 1000 வந்து சேவிக்கிறார்கள். இந்த திருக்கோயிலில் இப்போது எழுந்தருள பண்ணப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி நின்ன திருக்கோலத்தில் உயரமாக எழுந்தருளி இருக்கிறார். கைகளை கூப்பிக் கொண்டு கருணபொங்கும் விழியோடே வரும் அனைவருக்கும் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ராம பக்தியையும் அருளிக்கொண்டு எழுந்தருளி இருக்கும் ஆஞ்சநேயர். இவர் நேரே ராமனை சேவித்துக் கொண்டே இருக்கிறார். எப்போதும் ராமர் கோயிலில் முன்பாக ஆஞ்சநேய சுவாமி இருப்பார். பெருமானை வணங்கி கொண்டு எழுந்துள்ள இருப்பார். ஆஞ்சநேயரை சேவித்துக் கொண்டோம், வலம் வந்தோம். இவர் அருள் இருந்தால் மேற்கொண்டு கோயிலுக்குள் சென்று பெருமானை சேவிக்கலாம். நாம் எந்த பிரயாணத்தை தொடங்குகிறோம், அயோத்தியா யாத்திரா என்று போகிறோம்னு கொள்ளுங்கள், ஆஞ்சநேயர் தான் நம்மை வழி நடத்தி செல்ல வேண்டும். அவர்தான் நமக்கு முன்னே நடந்து போய் இதுதான் வழி, ராமனை காட்டி கொடுக்கிறேன் வாருங்கள் என்று கூட்டி போவார். ஆஞ்சநேயரை வணங்கி கொண்டோம். இவரிடத்தில் இருந்து புறப்பட்டு கைகேயி தசரதனை சென்றடைய வேண்டும். அயோத்தியா காண்டத்தின் 10 சர்க்கத்தில் உள்ளோம். கைகேயி கோப மாளிகையில் போய் புகுந்தாள். தன் அந்தப்புறத்துக்கு போய் பார்த்த கைகேயை காணாத தசரதன் என்ன நடந்ததுன்னு விசாரித்து கொண்டு கோப வீட்டுக்கு வந்து சேர்கிறார். அங்க நடந்தது என்ன, மேற்கொண்டு கைகை எப்படி கேட்கிறாள்னு பார்ப்போம். தேவதேவி பிருஷம் குருத்தா குரோதாகாரம் அபித்ருதா பிரதீகாரியா வச்சஸ்ருத்வா ராஜா பரமதுருமனாக. தோழிகளெல்லாம் கைகையை கோபகிரகத்தில் இருக்கிறாள்னு சொல்றதை கேள்விப்பட்டு ஏன் என்று மனம் துடிக்க தொடங்கினார் தசரதர். ஏதோ அனர்த்தம் நிகழ்கிறது. ஏற்கனவே உள்ளத்தில் அவருக்கு பதைப்பு. தான் வெகு காலத்துக்கு இருக்க மாட்டோம், நாட்டுக்கு ஏதோ தீமை வருகிறது, என்ன அபசகுணங்களை பார்த்து விட்டுத்தான் அவசரமாக பட்டாபிஷேகத்தையே ஏற்பாடு பண்ணியிருக்கார். அதனாலதான் பரதன் வந்தால் சொல்லிக் கொள்ளலாம், பரதன் நியாயவாதி, புரிந்து கொள்ளுவான். ஆகவே நாம பட்டாபிஷேகத்தை ஏற்பாடு செய்வோம் இந்த எண்ணத்தோடே தான் நடத்திருக்கார். தேவி கைகேயி என்ன உனக்கு கோபம், கேட்போம்னு தசரதன் நுழைகிறார். அபாபா பாப சங்கல்பாம் ததர்ஷ தரணி தலே சவருத்த தருணீம் பாவ்யா பிராணே பியோபீகரியசீன். தசரதனுக்கு தன் உயிரை காட்டிலும் மேலான அன்பு கைகேயினிடத்தில் உண்டு. இந்த அன்புதான் அனைத்து தீமைக்கும் காரணமாகி போயிற்று. எப்பேற்பட்ட மன்னவனாக இருந்தாலும் அன்பு வைக்க வேண்டிதான். ஆனால் அந்த அன்பு எதுவோ அந்த தர்மத்தை தாண்டி அந்த அன்பு போகக்கூடாது. கைகேயினிடத்தில் ஒருபுறம் அன்பு, அதால் தான் வரம் கொடுக்கிறேன்னு ஒத்துக்கொண்டார். கொடுத்த வரத்தை மறந்து போனார். இப்போது அவர் வரம் கேட்கும் போது கொடுக்க வேண்டிய நிர்பந்தம், நாம் கொடுத்தோம் இல்லை, இந்த வரத்தை நான் கொடுக்கறதா இல்லை, ராமன் தான் எனக்கு முக்கியம் என்று அடித்து பேசியிருக்கலாம். அப்போது 2-3 விஷயம்தான் தசரதனுடைய மனத்தை தடுத்தது. முதல் கைகேயினிடத்தில் வைத்த அன்பு. 2, இக்ஷ்வாகுலத்தில் பிறந்தவர்கள் சொன்ன சொல் தவறமாட்டார்களே, நாம் தவறி விடுவோமா
கொடுத்த வரத்திலிருந்து மாறினால் நாமே நரகத்துக்கு போய் விடுவோமா என்கிற பயம். இந்த ரெண்டும் சேர்ந்து, ஒரு பக்கம் கைகேயனிடத்தில் அன்பு, மற்றொரு பக்கம் நரகத்தை பத்தின பயம், இந்த ரெண்டும் தான் தசரதனுக்கு இந்த ரெண்டு வரத்தை கொடுக்க வைத்தன. நரகத்தை பத்தியும் பயப்படாமல் பாசமும் படாதிருந்திருந்தாலும் வச்சுங்க, வரமாவது ஒன்றாவது நான் சொன்ன சொல்படி நடக்கிறதா இருக்கேன். ஆனால் வேணும், சொன்ன சொல் தவறாமத்தான் நடக்கணும். ஆனா அது இன்னொரு பெரிய தீமையில கொண்டு போய் விட போடுதுன்னு சொன்னால் நம்ம விட்டு கொடுத்தாவது அந்த தீமையை பார்க்கணும். ராமானுஜர் திருக்கோட்டியூருக்கு எழுந்துருளினார், அங்கே உபதேசம் பெற்றார். மேலே கோபுரத்தின் மேலே ஏறி ஆசையுடையவர்கள் ஆறு இருந்தார்களோ சரம ஸ்லோகத்தின் பொருளை கூறினார். திருக்கோட்டியூர் நம்பிகளுக்கு கோபம், நான் சொன்னத்தை மீறி இத்தனை தடவை நீ நடந்து வந்திருக்கேன், உன்னை பரீட்சை பண்ணி அர்த்தம் கொடுத்துருக்கேன், நான் சொன்னத்தை மீறி நீ சொன்னியே, உனக்கு நரகம் கிடைக்கும் தெரியுமான்னால், நான் ஒருத்தன் நரகத்துக்கு போறதா இருந்தாலும் இத்தனை பேர் மோட்சம் அடைவர்கள் என்னால் நாம் போவதற்கு தயார்னு ராமானுஜர் ஏற்றுக்கொண்டார். ஏன் அதே போல தசரதனும் தாராளமா நான் நரகத்துக்கு போயிட்டு போறேன், ராமனை காட்டுக்கு அனுப்புறதா இல்லை கூறியிருக்கலாம், ஆனா அந்த உறுதி இருக்கவில்லை. ஏன் இல்லைன்னால், ராமானுஜருக்கு தான் எங்கு சென்றாலும் மக்கள் மோட்சத்துக்கு போகணுங்கிறத தவிர வேற பாசம் இருக்கலே, அன்பு இருக்கலே. ஆனா தசரதனுக்கு தன்னுடைய நரகத்தை பத்தி, நாட்டு மக்களை பத்தி, எல்லாத்துக்கு மேலே இவனிடத்துல பாசம் வச்சுட்டான் ஒன்று, அந்த பாசம் அந்த அன்பு தான் இப்போது கண்ணை மறைக்கிறது. சவருத்த தருணியும் பார்வியாம் பிராணேபியோபி கரீயசின் தம் உயிரிடும் நேரான கைகையை பார்த்தார். அப்பாப்பாக பாபமே தெரியாத தசரதன், பாப சங்கல்பாம் ததர்ஷ, ஆனால் பாவத்தை செய்யணும்னு உறுதி பூண்டு இருக்கிற கைகையை கண்டான். இவனுக்கு பாபமே தெரியாது, ஆனா பாவம் தான் பண்ணணும்னு உறுதி கொண்டு இருக்கிறாள். இவா ரெண்டு பேரும் எப்படி சமாளிக்க போறாளுங்கிறது தான் கேள்வி. ஒருத்தனுக்கு பாப சிந்தனை இல்லை, சூதுவாது தெரியாது, சாமர்த்தியக்காரன், ஆனா அன்பு வைத்திருக்கிறவர். அவருடைய சாமர்த்தியத்தை மேலாண்மையை அந்த அன்பு பாசம் கண்ணை மறைத்து விட்டது. மறைக்கிறதுக்கு அவ உபயோகப்படுத்தின ஆயுதம் என்ன தெரியுமோ, சொன்ன சொல் தவற மாட்டார்கள் இக்ஷாகு கலத்தவர்கள், ஆகவே கொடுத்த வார்த்தையை காப்பாற்று, இதை அவகட்டி அப்படிச்சுட்டான். அந்த வார்த்தையை மீறி போறதுக்கு தசரதனுக்கு முடியவில்லை, அதனால் தான் தோற்றே போனான். யதிதம் மம துக்காய சேஷே கல்யாணி பாம்சுஷு தேவி கேனாவி யுக்தாசி கேனவாசி விமானிதா உன்னா கேட்கிறார். அவளை போய் கிட்டக சமாதானப்படுத்தும் முகமாக, கைகையை ஏன் இப்படி தலைவிரி போலமா இருக்கே, என்ன கோபம், ஏன் உன்னுடைய ஆபரணங்கள் எல்லாம் களைந்து விட்டாய், கோபமா வருத்தமா துக்கமா என்ன உனக்கு, யாரேனும் உன்னை அவமானப்படுத்தி விட்டார்களா, முதல் கேள்வி. இல்லை நான் ஒருவேளை சந்திமே குசலா வைத்தியாக தோம் அபிதுஷ்டாச்ச சர்வசாக, உடம்பு சரியில்லையோ, உனக்குதான் நோயா, என்கிட்ட நல்ல நல்ல வைத்தியர்கள்லாம் இருக்கார்களே, அவர்கள்லாம் உன் நோயை உடனே குணப்படுத்திடுவார்கள், அப்படி இருந்தாலும் சரி. இல்லை உனக்கு ஏதாவது பொருள் வேணுங்கிற ஆசை, மனசில் போறே, அந்த பொருளை எப்படி கேட்கலாம் நினைச்சிருக்கியா, கவலைப்படாதே, தாராளமா எது வேணும்னாலும் பெற்று கொடுக்குறேன். அகம் சகி மதியாச்ச சர்வே தோவசானுகாக, நான் என் உடைமை, என்னை சேர்ந்தவர்கள் அனைவரும் உன்னுடைய வசத்தில் இருக்கிறவா, என்னமா வார்த்தைகளை விட்டுடுறா பாருங்க, இந்த ஒன்னொன்னு விட விடத்தான் ஆபத்து, என்ன வேணுமோ கேள், முடியுமானால் பெற்றுக் கொடுக்கிறேன், இப்படி சொல்லிட்டா தப்பிச்சு விடுவோம், என்ன வேணுமோ கேள் பெற்றுக் கொடுக்கிறேன், கொஞ்சம் கட்டத்தோட தப்பிச்சு விடலாம், நானும் எனக்கு வேண்டப்பட்டவர்களும் உடைமையும் மொத்தம் உனக்கு உடைமை, என்ன வேணுமோ கேள் என்று சொல்லிட்டால், இது பார்த்த தசரதனது. இப்ப நம்மாட்ட இருக்கிறவா பேசணும்னு வச்சுங்க, அவன் ஏதோ வாய்ப்பேச்சுக்கா சொன்னா அதை போய் சீரியஸா எடுத்துக்கிறே விட்டுடுங்கன்னு தமிச்சு விடுவோம். அதை போல அவர்களுக்கு தெரியாதோ இல்லையோ, தசரதன் பேசுறான்னா சக்கரவர்த்தி பேசுறா, அப்ப பேசினா பேச்சின்படி தான் நடக்க வேண்டும். கரிஷாமி தவ பிரீத்தின் சுகிருதேனாபிதே சபே யாவதாவர்த்ததே சக்கரம் தாவதீமே வசுந்தரா திராவிடாக சிந்து சௌவீராக சௌராஷ்டிராக தட்சிணாபதாக வங்காங்க மதகாமத்யாக சமிருத்தாக காஷிகோசலாக திராவிட தேசம் வங்க தேசம் மத்ய தேசம் கோசல தேசம் இது இத்தனையிலும் எந்த பொருள் உயர்ந்ததோ அதுல ஏதாவது ஒண்ணு உனக்கு வேணும்னு ஆசை இருக்குமானா அந்த பொருளை கேள் உடனே உனக்கு பெற்றுக்கொண்டு தருகிறேன். ததோக்தா சா சமாஸ்வஸ்தா வக்து காமா ததப்பிரியம் பரிபீடையிதும் பூயா பர்த்தாரம் உபசக்கரமே எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டாள். மனசுல ஒரு முறை முறைப்படுத்திண்டா, என்ன பேச போறோம்னு கைகையை முடிவு பண்ணுட்டா, ஓ இப்பதான் தசரதன் இறங்கி வந்திருக்கார், என்ன வேணுமோ கேள்னு கூறிவிட்டார். இதுதான் நமக்கு முதல் தேவை, இனிமே நமக்கு வேண்டியதை கேட்கலாம். அடுத்த சர்க்கம் 11வது சர்க்கம் தன் மன்மத சரையில் வித்தம் காமவேக வசானுதம் உவாச பிருதிவிபாலம் கைகையே தாருணம் வச்சக மன்மத பானத்தாலே அடிபட்டிருந்த தசரதன். அதாவது
இவரிடத்தில் அளவுக்கு மேல் விருப்பத்தை வைத்திருந்தான்னு கூறுகிறார். அத்தனை விருப்பம் வைக்கவே தான் ஆபத்தாய் போயிட்டு. நாஸ்தி நாஸ்மி விப்ரகிருதா தேவ கேனச்சின்ன அவமானிதா அபிப்ராயஸ்து மே கஷ்டித்து தமிச்சாமித்வயா கிருதம். என்னை யாரும் அவமரியாதைப்படுத்தவும் இல்லை, எனக்கு ஒன்றும் நோய் நொடியும் இல்லை, அதெல்லாம் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, அதை நான் விருப்பம்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ஏதோ நகை வேணும், ஆடை வேணும், வீடு வேணும் அப்படின்னு சொன்னால் நானா கேட்கறது? நீ கொடுத்தால் கொடுக்கலாம், இல்லாவிட்டால் இல்லை. ஆனால் இப்போ நான் கேட்க போகிறது அப்படி இல்லையே, கொடுத்தே தீர வேண்டிய ரெண்டு வரங்கள், அதுதான் எனக்கு இருக்கிற விருப்பம். கேட்கிறாள், பிரதிஜாம் பிரதிஜானீஸ்வர் எதித்வம் கர்த்தும் இச்சசி அததே வியாகரிஷ்யாமி யதாபி பிரார்த்திதம் மயா. தசரதா, நீ இவ்வளவு நேரம் என்னிடத்தில் பேசினாய், பேசின தத்தனையும் நீ நம்பறேன்னு வச்சுக்கோ, பேசினபடி நடக்க போகிறாயின்னு வைத்துக்கொள். அப்போ ஒன்று செய், நான் இதை கண்டிப்பாக தரேன்னு ப்ராமிஸ் பண்ணு, பிரதிஜை பண்ணுன்னு சொல்ல முடியும், சூடுரைப்பாய், நான் கொடுத்தே தீருவேன்னு பிரதிஜை செய். தாமுவாச்ச மகாராஜா கைகேயீம் ஈஷ உத்ஸ்மயா காமி ஹஸ்தேன சங்கிரிக்க மூர்த்தஜேஷு புவிஸ்திதான். கைகேயிக்கு பக்கத்தில் வந்தார், ஒரு மூச்சு விட்டார் தசரதன். தேவலையே, ஏதோ வேணும்னு கேட்க போறா பொழுது அதுக்கு பிரதிஜை பண்ண சொல்றா, தப்பித்தோம், ஒன்றும் ஆபத்தில்லை, பிரதிஜை பண்ணலாம். கிட்டக்க வந்தார், கைகேயினுடைய தலையை தடவி விட்டார், கைகளை பற்றி கொண்டார். ஒரு முறை அல்ல, மூன்று முறை பிரதிஜை செய்கிறார். யார் பேரிடம் அல்ல, ராமன் பேரிலே பிரதிஜை செய்கிறார். இப்போ நான் சொல்றது உண்மை செய்தே தீருவேன், ராமன் பேரில் ஆணை, ராமன் பேரில் ஆணை, ராமன் பேரில் ஆணை. மூன்று, அவிலிப்தேன ஜானாசி தொத்த பிரியதரோ மம மனுஜோ மனுஜ வியாக்ராத் ராமாதன்யோன வித்யதே. உன்னிடத்துல எனக்கு ரொம்ப பிரியம், இதோ உன்மேல் சத்தியமிட்டு சொல்லுகிறேன், உன்னை விட ராமனிடத்தில் எனக்கு பாசம் அதிகம், ராமன் பேரிலே சத்தியமிட்டு சொல்லுகிறேன். முதல் முறை, சபேதே ஜீவனார்கேண ப்ரூஹி என் மனசேத்திதம் தேனராமேண கைகேயி சபேதே வச்சனக்ரியாம் ஆத்மனா சாத்மதே சான்னீர் விரணேயம் மனுஜ ரிஷபம் தேனராமேண கைகேயி சபேதே வச்சனக்ரியாம். நீ என்ன கேட்கிறாயோ அதை செய்கிறேன், இதோ ராமன் பேரிலே ஆணை, ராமன் பேரிலே ஆணை, ராமன் பேரிலே ஆணை என்று மும்முறை ஆணையிட்டார். சாஸ்திரமே சாந்தி 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 மூணு முறை சொல்லித்து நம்மாழ்வார் பொலிகா 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 மூன்று முறை கூறினார். இதோ தசரதனும் மூன்று முறை ராமன் பேரிலே சபதமிட்டார். சாததர்த்தமனா தேவி தமபிப்பிராயம் ஆகதம் வியாஜஹார மகாகோரம் அபியாகத விபாந்தகம் தச்சுண்வந்து த்ரயஸ்திரிம்சத் தேவாக சேந்திர புரோகமாக. அவ சாமர்த்தியம் பார்க்கும், இவள் முன்னாடி அவர் ஆணையிட்டுட்டார் பிரதிஜை பண்ண எடுத்து இல்லையா, அப்புறம் ஆகாசத்தை நோக்கி கைகளை கூப்பி கொண்டு 33 கோடி தேவர்களையும் கூப்பிடுகிறாள். தேவர்களே, இப்போது என் கணவன் பண்ண பிரதிஜைக்கு இந்த ஆணைக்கு நீங்கள் சாட்சி, நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள். இவர் பண்ணிருக்கிற இந்த பிரதிஜை எல்லாரும் கேட்கட்டும், தேவர்கள் கந்தர்வர்கள் கிண்ணரர்கள் பன்னர்கள் ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் அனைவரும் ஆண்டாண்டு காலமான ரிஷிகள் முனிவர்கள் மொத்த பேர் இவன் பண்ண பிரதிஜையை கேட்டுக்கொள்ளட்டும். சந்திராதித்யோ நபஸ்செய்வ கிரஹாராத்யஹனி திசா 4 திக்குகள் இரவு பகல் சூரியன் சந்திரன் காற்று ஆகாயம் ஆகிய அனைவரும் இவன் பண்ண பிரதிஜையை கேட்டுக்கொள்ளட்டும் என்று மெதுவே தசரதனை தன் வசப்படுத்தி விட்டாள். வசப்படுத்தினாத்தான் நம்ம இட்டப்பட்டபடி நடக்க முடியும். எப்படி நாமே போய் சிக்கிக்கிறோங்கிறத நன்னா விளக்கிருக்கார் வால்மீகி. இதை பார்த்து பார்த்து நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படி சிக்கிக்கொள்ள கூடாதுங்கிறதுல நம்ம தான் உறுதியா இருக்கணும். என்னமோ பண்றாளே, எதுக்கு நம்ம கிட்ட கேட்கணும்னா சட்டுன்னு கேட்க வேண்டியதானே, பிரதிஜை பண்ணுன்னு சொல்றா, தேவர்களை கூப்பிடுறா, துணுக்குன்னு இருந்திருக்கணும். தசரதனுக்கு உடனே விஷயம் புரிஞ்சு போயிருக்கணும், புரியல, காரணம் பாசம் மறைத்தல். கடைசியில் அவரிடத்தில் இருக்கிற அன்பு மறைக்கவே தான் இத்தனையும். தசரதன் அவள் வசப்பட்டான், இனி கொடுமையான 2 வார்த்தைகளை கேட்க போகிறாள், காத்திருப்போம். ஒரு முக்கிய அறிவிப்பு, அக்டோபர் மாதம் 20